மிக உன்னதமான சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றாகப் போற்றப்படுவது கேதார கௌரி விரதம் பக்தர்கள் மட்டுமன்றி கடவுள் பலரும் இந்த விரதத்தை கடைபிடித்து வேண்டிய வரங்களைப் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன பெரும்பாலும் கேதார கௌரி விரதம் தீபாவளியுடன் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் லக்ஷ்மி பூஜையுடன் சேர்ந்தே கேதார கௌரி விரதத்தையும் பக்தர்கள் கடைபிடிப்பதுண்டு இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் எப்போது வருகிறது எதற்காக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது எத்தனை நாட்கள் கேதார கௌரி விரதம் இருக்க வேண்டும் கேதார கௌரி தோன்றி வரலாறு என்ன என்பது போன்ற விவரங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கேதார கௌரி விரதமாகும் குறிப்பாக தென்னிந்தியாவில் மிகவும் விசேஷமாக இந்த விரதம் கொண்டாடப்படுவது வழக்கம் சிவபெருமானின் அருளை வேண்டி கடைபிடிக்கப்படும் விரதங்களில் முக்கியமான விரதம் என்பதால் இதனை கேதாரேஸ்வரர் விரதம் என்று சொல்லப்படுவதுண்டு இது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வேண்டும் வரங்கள் அனைத்தையும் வழங்கும் அற்புதமான விரதமாகும் குறிப்பாக திருமணமான பெண்கள் இவ்விரதத்தை கடைபிடிப்பதுண்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் சிவனையும் பார்வதியும் வழிபட்டு வந்தனர் ஆனால் பிரிங்கி மகரிஷி மட்டும் பார்வதியை விடுத்து சிவனை மட்டும் தனியாக வழிபட்டு வந்தார் இது பற்றி சிவபெருமானிடம் விளக்கம் கேட்டால் பார்வதி அதற்கு பதிலளித்த சிவபெருமான் பிரிங்கி மகரிஷி மோட்சத்தை மட்டுமே வேண்டுகிறார் அதனால் தான் என்னை மட்டுமே வழிபடுகிறார் என்றார் இதனை தனக்கு ஏற்பட்ட அவமரியாதையாக கருதிய பார்வதி கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு பூமியில் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தாள் அம்பாளின் மனக்குறியை கேட்டு தெரிந்து கொண்ட கௌத முனிவர் கேதார கௌரி விரதம் பற்றி கூறினார் அவரின் ஆலோசனையின்படி அம்பிகையும் கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தார் மொத்தம் இருபத்தோரு நாட்கள் சிவனுக்கான கேதார கௌரி விரதத்தை அம்பிகை கடைபிடித்தாள் அவளின் விரதத்திற்கு மகிழ்ந்து காட்சி கொடுத்த ஈசனிடம் அவரது உடலில் சரிபாதி தனக்கு இடமளிக்க வேண்டும் என்ற வரத்தைப் பெற்றாள் அம்பிகையை அம்பிகையின் விருப்பப்படி தன்னுடைய உடலில் இடபாகத்தை உமையவளுக்காக அளித்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சியளித்தார் இது சிவசக்தி ஐக்கியமான வடிவமாகும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அளிக்கும் வடிவமும் இதுவேயாகும் ஐப்பசி மாத அஷ்டமியில் துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஐப்பசி மாத அமாவாசையில் அதாவது தீபாவளி திருநாளில் இந்த விரதத்தை நிறைவு செய்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் அம்பிகையும் ஈசனும் நிறைவேற்றி வைப்பார்கள் என்பது ஐதீகம் குறிப்பாக வரம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை செல்வ வளம் உள்ளிட்டவற்றிற்காக இந்த விரதம் ஈர்க்கப்படுகிறது இந்த விரதத்தை உண்மையான பக்தியுடன் உரிய முறைகளை பின்பற்றி கடைபிடித்தால் அவர்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு கேதாரி கௌரி விரதம் நவம்பர் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு துவங்கி நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஆறு இருபது மணி வரை அம்மாவாசை திதி உள்ளது அமாவாசை திதி நிறைவடையும் பொழுதுதான் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சிலர் ஐப்பசி மாத அஷ்டமி துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விரதத்தை இருப்பார்கள் ஆனால் இன்று பலராலும் அது முடியாது என்பதால் அமாவாசை தினம் அன்று மட்டும் விரதமிருந்து அம்பிகை வழிபடுவார்கள்